the equal rights must be given to the differently able people. But here these people, basic needs are not given or properly arranged by the government. Now let us watch in this video clip how much these people are suffering while crossing the national highways for the sake of getting the provision in the ration shop. பகுதி நேர கடை அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை விட தூரத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க, நார்மல் இருக்காங்க, அவங்களும் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போய் தான் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சிரமப்படுறாங்க. ரோடு வந்து ரொம்ப ஆபத்தான ரோடுங்க, ஏன்னா பைபாஸ் ரோடு இது முதல்ல மாதிரி கிடையாதுங்க. இந்த பிளைண்டுங்களும் நாங்களும் அப்படி ரோடு கிராஸ் பண்ணுறதா இருந்தால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. வாகனங்கள் அந்த அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு ரோடையும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதா இருந்தாலும் சிரமம் வரதா இருந்தாலும் சார். The free housing units for the blind people were built in Gandhinagar, Trichy district 20 years back. In that housing unit, there are nearly 100 blind people families from all over Tamil Nadu. They are all selling incense sticks and candles and earn money for their livelihood. Since their income is very low, they are fully depending upon the rations and all the provisions. But there is no ration shop in the place. ரேஷன் கடைக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ரேஷன் கடைக்கு வரணும்னு பல முறை ஸ்டெப் எடுத்துருக்கோம். போய் ஜேஆர் பார்த்து லெட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த யுஎஸ்எம்மா வந்து நாங்கள் லெட்டர் தரேன், இது கடை இங்கே அமைச்சு தரேன் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்களும் ஸ்டெப் எடுத்தாங்க. இங்கேருந்து நாங்கள் 2-3 தடவை எங்களுடைய குடும்பத்து நகரெலாம் கொண்டு கொடுத்தோம். திரும்ப திரும்ப இன்னும் வரல, சரி வர வரல, சரி வர வரலன்னு மாற்றி மாற்றி அனுப்பிடுறாங்க. அதாவது 5 கிலோமீட்டர் இருக்குங்க மேடம். இப்போ நான் இது இவ்வளோ தூரம் வந்தே வந்து 3 கிலோமீட்டர் ஆயிடுச்சுங்க மேடம். இன்னும் 2 கிலோமீட்டர் நான் போகணுங்க மேடம். இதே இல்லாமல் போய் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகுங்க மேடம் நிற்கிறதுக்கு. I have no eye problem. I have clear eyesight and I find difficult to cross the road. And if it is national highways, naturally I'm so scared of it automatically. Even if I scared of crossing the highways, how can blind people cross the road? So black supplier officer to some special arrangement for the ration shop to be built in Gandhinagar itself. This is Margaret Joji for India Hunger from Gandhinagar of Trichy district.